டொரண்டோ பெரும்பாக்கத்தில் வீடுகளுக்கு போராடும் மக்கள் பிரதமரின் அதிரடி அறிவிப்பு. டொரண்டோ பெரும்பாக்கத்தில் வீடுகளை கொள்வனவு செய்யும் போட்டித்தன்மை அதிகரித்துள்ளதாக டொரண்டோ பிராந்திய ரியல் எஸ்டேட் சபை தெரிவித்துள்ளது. எனினும் கடந்த வருடத்தை விட டொரண்டோவில் கடந்த மாதம் வீட்டு விற்பனை 4.5% குறைவடைந்துள்ளது. எனினும் வாங்குகின்றவர்களிடையே போதுமான போட்டியும் சராசரி வீட்டு விலையும் அதிகரித்துள்ளதாக சபை குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டு 6,868 வீடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. அது கடந்த மாதம் 6,560 வீடுகளாக குறைந்துள்ளது. சராசரி விற்பனை விலை ஆண்டுதோறும் 1.3% அதிகரித்து 112,615 டாலர்களாக மாறியுள்ளது. மேலும் டொரண்டோ பகுதிக்கான வீட்டு விற்பனை தொடர்ந்தும் பெரும் சவாலாக உள்ளதாக டொரண்டோ பிராந்திய ரியல் எஸ்டேட் சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை கனடாவில் புதிய வீடு கட்டுமான முயற்சிகளுக்கு பல மில்லியன் டாலர் நிதி ஒதுக்கப்படும் என்றும் பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தெரிவித்துள்ளார். இதன் மூலம் வீடுகள் கட்டப்படும் முறையினை மாற்ற உதவும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தற்போதைய வீட்டு பற்றாக்குறையினை சமாளிக்க தேவையான அளவில் வீடுகள் கட்டப்படுவதை எளிதாக்கவும் மலிவாக்கவும் இந்த நிதி பங்களிப்பு மாற்றும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.